தெரியாமல் முஸ்லிம் சமுதாயம் யோசிக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாமல் நீ பிஎஸ்சி கூட பிகாம் கூட அவர் பிஹெச்டி முடிக்கிட்டு எல்லாம் முடிக்கிட்டும் அந்த கல்வியில எந்த பரக்கத்தாவது உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்று சொல்லி எத்தனை சுன்னத் பின்பற்றுகிறீர்கள்? தாடி சுன்னத், தலப்பா சுன்னத், சுருமா சுன்னத், அத்தர் சுன்னத், மிஸ்வாக் சுன்னத், எல்லா சுன்னத் சரிதான். பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பெரிய சுன்னத், 63 வருஷம் ரசூல் வாயில அரபி மொழி தான் வந்தது. அரபு மொழி சுன்னத். அந்த சுன்னத் என்னுடைய குழந்தைகள்கிட்ட இல்லைன்னா மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். உங்க குழந்தைக்கு அரபு மொழியோ அல்லது குர்ஆனோ ஓத தெரியலன்னா பருவ வயதை அடைந்ததற்கு பிறகும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னா நீ தகப்பனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். முபாலகானை மிகைப்படுத்தி எல்லாம் பேசல, உண்மை அதுதானே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவர்கள் நாவில இருந்து வேற எந்த மொழியும் வரல, உலகத்துல எந்த மொழியும் வரல. அந்த மொழி எனது குழந்தைகளின் வாயில வரவில்லையானால் நான் எப்படி தகப்பனாக முடியும்? நான் எப்படி தாயாக முடியும்? வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச சுன்னத்தை எல்லாம் பின்பற்றோம், ஏத்திக்காப் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் ஏத்திக்காப் இருந்தார்கள், நாங்கள் இருக்கிறோம். திருமணம் செய்தார்கள், இருக்கிறோம். சுரக்கா சாப்பிட்டார்கள், நாங்கள் சுரக்கா சாப்பிடுகிறோம். எல்லா சுன்னத்தும் வருது, அரபி சுன்னத் இல்லையா? பெரிய சுன்னத் அதுதானே. கேவலம் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் இன்னைக்கு படித்து வரக்கூடிய பட்ட வாங்கி வெளியே வரக்கூடிய பெண்கள் பலருக்கு கூட குர்ஆன் திலாவத் இல்லை. ஒன்னு தெரியுமா, எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொம்பளைகளும் குர்ஆன் ஓதுவார்கள், எல்லா வயதுக்கு வந்த பெண்களும் குர்ஆன் ஓதுவார்கள். வீட்டில் ரம்ஜான்ல போட்டி நடக்கும், நீங்க எத்தனை குர்ஆன் முடிச்சீங்க, நான் எத்தனை குர்ஆன், நான் 6 முடிச்சிருக்கேன் இதுவரையும், நீங்க 8 முடிச்சிருக்கீங்க இதுவரையும். இந்த போட்டிகள் இன்றைக்கு வளரும் தளரும் தலைமுறை இடத்துல இல்லையே. இஸ்லாமிய கல்வி கூடங்கள் எதனால் அவசியம் என்றால் இந்த அரபை கொடுப்பதற்காக, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காக, இந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக தேவை. காரணம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிக மோசமான சூழ்நிலை. வீடு வீடா இல்லை, வீடு வீடா இல்லை, எல்லா வீடும் ஒரு மினி தியேட்டராக மாறி இருக்கிறது. நான் விரிவா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரம் ஏறத்தாழ நெருங்கி கொண்டிருக்கிறது. வீடு வீடாக இல்லை. அடுத்தது காலேஜுகள் பள்ளிக்கூடங்கள்